வாணியோட அப்பாவுக்கு இந்த போட்டோல இருக்கிற லட்சுமி தான் கைப்பட எழுதுற மாதிரி நானே ஒரு லெட்டர் எழுதினேன். அதோட லட்சுமி போட்டோவுக்கு பின்னாடி இருந்த அட்ரஸையும் எழுதி அனுப்பினேன். அப்பாவோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல, சொல்றது கேளு, எழுந்துருமா? என்னடா லெட்டர் இது? நேரகட்ட நேரத்துல ஏப்பா கல்யாணம் பண்ணது போறவனே, சீக்கிரம் வண்டி அனுப்பிச்சு வை, நானும் வரணும். அக்கா அக்கா என்ன தம்பி, சீக்கிரம் வாங்கிட்டு இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். என்ன தம்பி என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா அக்கா, நாம மோசம் போயிட்டோம், நாம நல்லா ஏமாத்துட்டோம் அக்கா, ஏமாத்துட்டோம். இந்த கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது. பாத்தியா, நம்ம குடும்பம் நானிமான குடும்பத்துல நம்மளை ஏமாத்திட்டான். எவ்வளவு கிறிஸ்தவன் வந்திருக்கான் பாரு. போறேன், அந்த பெரிய மனுஷனை பார்த்து நாலு வருஷம் கேட்கத்தான் போறேன். அவன் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி வர்றேன். நடந்தது, இவர் அமிச்சு வச்ச அந்த போட்டோ எங்க அப்பா மனசை மாத்தி எங்க கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சது. ஆனா எங்க சுயநலத்துக்காக நாங்க செஞ்ச இந்த காரியம் எங்க வாழ்க்கை தொடங்க ஒரு காரணமா இருந்தாலும், பாவம் எனக்கா எங்க அப்பா பாத்திருந்த அந்த மாப்பிள்ள வீட்டுல எவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கோம். அதனாலதான் எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க போனோம். ஆனா வீடு பூட்டி இருந்தது. எந்த ரெண்டு பேரை நான் போட்டோல ஒன்னா சேர்த்து வச்சேனோ அதே ஜோடி நிஜ வாழ்க்கையிலே ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் மெட்ராஸ் போயிருந்தப்ப என் கண்ணால பார்த்தேன். காட் இஸ் கிரேட். எந்த போட்டோ உங்க வாழ்க்கையை தொடங்க காரணமா இருந்துச்சோ அதே போட்டோ ஒரு கொலைக்கும் காரணமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான் தெரியுது. சோ ஐ ஹேவ் டு டேக் கிரிமினல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. இந்த கேஸ் முடிற வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கேயும் போக முடியாது. எந்த நேரமும் போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். சார், சத்தியமா இது இவ்வளவு தூரம் போகணும் எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஆமா சார். நோ, ஐ கான்ட் சே எனிதிங். பை தி வே மிஸ்ஸஸ் ரவி, உங்க அப்பா பார்த்த மாப்பிளோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், அவர் ஊர் மைசூர். அவர் அட்ரஸ் என்ன லட்சுமி, நீ கண்ணனுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்க, ஆனா நமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கம்மா, அதை யாரால மாத்த முடியாது. ஆமா, நீ கண்ணன் விஷயமா இனிமே என்ன பண்ண போற? அவரை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறேன் டாக்டர். அப்படி போகும்போது அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களா இருந்தா மறுபடியும் அந்த இடங்களை பார்த்து ஞாபக சக்தி திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? வெரி குட். ஆனா ஒண்ணு, உன் முயற்சியினால அவருக்கு ஞாபக சக்தி திரும்பினா கூட ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னை வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். ஏன் ஒன்னையும் சேர்த்து அவர் மறந்துடுவாரு. நீ அவருக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியாம போயிடும். அப்படி அவர் என்ன மறந்தாலும் பரவாயில்ல டாக்டர், கண்ண மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தாலே போதும். லட்சுமி, ஐ அப்ரிஷியேட் யூ வெரி மச். நான் வரேன் டாக்டர். ஓகே.